ஓடி விளையாட பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பீப்பா பீப்பா போதியா பெரிய பாரதியார் பரம்பரை ஏய்யா நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லன்னு ஒரு வரை எழுதி போட வேண்டாமா கோடிக்கு போறத குறிச்சிட்டு உட்கார்ந்துட்டீங்கய்யா ஏண்டி அவசரப்படுற நீ நானும் பார்த்தா போதுமா கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கண்ட கம்நாட்டி பசங்களோட திரிஞ்சுகிட்டு இருக்கிறான் இவன் போய் சைடுல நின்னு அந்த பொண்ண ஒரு தடவை சைட் அடிச்சிட்டு வந்துட்டா போதும் அப்புறம் கடனா செய்துக்கு நானே நேர்ல போய் தகவல் சொல்லிறேன் சம்பந்தி அம்மாவையும் பார்த்தா மாதிரி என்னவோ தெரியல அந்த அம்மா ஏ கண்ணுக்குள்ளே நிக்கறாங்க ஏண்டி அந்த அம்மா உன்னோட கலர் கொஞ்சம் கூட இல்ல இது கலர் இருக்கோ ஏய்யா தெரியாம தான் கேக்குறேன் நீ பொண்ண பாக்க போனியா பொண்ணோட ஆட்டால பாக்க போனியா கரவ மாடு மாதிரி தான் நீ கண்ணுக்குட்டி இருக்கோம் அதனால தான் அவங்க அம்மாவை பார்த்தேன் அவங்க அம்மா அப்படியே என் மனசுல நின்னுட்டாங்க அவங்க மட்டும் நேர் வகுடுக்கு பையலா சைடு வகுடு எடுத்துறாங்க பசுபலட்டி கண்ணாம்பா மாதிரி இருப்பாங்க போடா போடா தைரியமா போய் பேசுறா அப்பா எதுக்கு பா கல்யாணம்லாம் என்னங்க அப்ப என்னமோ கேக்குறா பேசாம நிக்கிறீங்களே பதில் சொல்லுங்கலங்க சொல்றேன் அண்ணா கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறதுன்னா குடும்பத்தை கொஞ்சம் பெருசு பண்ண உங்க குடும்பம் பெருசா ஆகணும்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டீங்களா நீ ஒத்த வந்தா போதும் குடும்பம் ரொம்ப பெருசாயிடும் அண்ணா இந்த மாதிரி அனாமத்தா வரத சேர்த்துக்கப்படாது எதுவா இருந்தாலும் நாமே உழைச்சி சேர்த்துக்கணும் அப்பதான் அது நிக்கு சும்மா இருக்கலங்க டேய் நாளைக்கு நீ போற பொண்ண பாத்துட்டு வர நீயாச்சும் கண்ணுக்குட்டி பாத்துட்டு வா கரவ மாட்ட பாத்துட்டு வராத எனக்கு இதெல்லாம் வேணும் சொன்னல இது கல்யாணம் வேண்டாமா கிறுக்கு போறவனே நாங்க சொல்றத கேக்கல உனக்கு சாப்பாடு கிடையாது நீ சந்தையில நிக்கணும் உனக்கு சல்லி காசு தர மாட்டேன் போட கண்ணா சந்தையில இந்த கம்மநாட்டிங்களோட நிக்கிறத விட வீட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும் நீ பண்ணி பாரு ஒரு கிளிகிள போப்பா பாவம் பெரியவர் அவர் மனசு ஏண்டா நோகடிக்கிற பாத்தியா உனக்கு ஃப்ரெண்டா இருந்தும் எவ்வளவு புச்சாலத்தனமா பேசுறான் நீ சொல்லுப்பா டேய் நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைட் வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டா வச்சு வந்துருவோம் என்ன சார் உன் வாய் எல எந்திரிக்கடா கழுத்து முட்டை திருட்டு தூங்குறத பாரு எந்திரி எந்திரி யோ நாதஸ்வரத்தை எடுத்து ஊதையா சம்பந்திகளா எந்திரிக்கிட்டோம் ஊதே ஊதே அடி எந்திரிக்கடே பழுது முடிஞ்சு போச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க பூத்தத்துக்கு நேரம் ஆச்சு சீக்கிரமா குடிச்சு ரெடி ஆகும் கடி அது என்னடி இவ்வளவு ஏ சரசு என்ன இதெல்லாம் எனக்கு போய் எழுப்புறது காலங்காத்துல ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி கொடுக்க பொண்ணு வீட்டுல விதி இல்ல அங்க பாரு சம்மந்தி வீட்டுல அவ கையில கிளாஸ் வச்சு திரியிறாளுவ கீழே வச்சா எவ எடுத்து போலான்னு கையிலே வச்சு திரியிறாளுவ என்ன நீங்க எல்லாம் பொண்ணு விட்டுக்காரீங்களா அதான் காப்பி கிளாஸ் கையில வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சம்மந்தி அம்மா சம்மந்தி அம்மா காப்பியா குடிங்க நம்ம சம்பந்தி அம்மா தமிழ் கிட்டக்கு யார் இன்சார்ஜ் இன்சார்ஜ் நீ இன்சார்ஜ் எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கிறது எல்லாருமே வா அதான் இந்த லட்சணத்துல இருக்கு இப்ப என்ன குறைஞ்சு போச்சு ஒண்ணு நடக்கலமா எல்லாம் கிளீனா தான் இருக்கு அப்பாமா மாப்பிளோட காரங்க வந்திருக்கோம் காப்பி வேணுமான கேக் கூட வக்கல் இது எனக்கு அநியாயமா இருக்கு நைனை குடிக்க வேண்டாம் நான் சொன்னேன் அண்டால காப்பி இருக்கு கிட்டக்கு கிளாஸ் இருக்கு மொண்டு மொண்டு குடிக்க வேண்டியதானே என்ன மொண்டு குடிக்கிறதா அடியே கோகிலாபுரத்துக்காரங்க கும்பி காஞ்சாலும் குப்பரை படுத்துக்கோமே தவிர மச்சா குழந்தை வீட்டுல மண்டி போட்டு சாப்பிட மாட்டோம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு பண்ண அப்படியே ஏதோ பாக்குறதுக்கு மரபு சுமாரா இருக்காளே அதுக்காக மனசு கட்டுப்படுத்திட்டு சும்மா இருக்கேன் ஏத்தா உன் கையால மொண்டு கொடுத்தான தேஞ்சா விடுற இத பாருங்க நீங்க சண்டை போடுறதுக்கே வந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்பவே இந்த கோண வாய்கிட்ட சொன்னேன் இந்த கல்யாணத்தை நம்ம ஊர்ல வச்சுக்கலாம்னு கேக்குறையே சம்பிரதாயம்னு குடிட்டு வந்துட்டு சாகடிக்கிறாரே கேக்குற அந்த கோண வாய நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுங்க ஆளால் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாங்க என்ன காப்பி கிடையாது வச்சிருக்கோம் கல்யாணம்னா நாளும் தான் நடக்கும் நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இதுக்கு மேல எங்களால முடியாதுங்க முடியாதுடி உங்களால ஒண்ணும் முடியாது கொண்டப்பட்ட உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா ஆம்பள சிங்கத்தை பெற்று சீர்வரசியோட வந்த இந்த சிங்காருக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே ஆஞ்சு முடிவு ஆஞ்சு பாக்குறதுக்கு மருமக கொஞ்சம் சுமாரா இருக்காளே அதுக்காக மனசை கட்டிப்படுத்திட்டு பேசாம இருக்கேன் என் என்ன கேக்குற ஹோட்டல் நடத்துறேன்னு என்னையா கேக்குற மாமனார் மாமியார் கொண்டா குடுத்தனோடு ரெண்டு நாள் ரெண்டே நாள் குடும்பம் நடத்தி இருந்தா உனக்கு தெரியும் போனக்கு இருந்துட்டு போனக்கிழமை திரும்பி வந்தவளாச்சு உனக்கு எங்க இதெல்லாம் தெரியும் சம்பந்தியம்மா இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கெல்லாம் இருந்தா இதெல்லாம் கூட்டிட்டு வராதிங்கம்மா சொல்லி யாரா செருப்பால் அடிச்சா செத்து தொலைய தலைவர் அதை பத்தி இல்ல அதுக்கு கொஞ்சம் மூளை கசக்கணும் கையில கொடுக்க தலைவா கசக்கிறோம் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது தலைவா எனக்காக தலம் பரவாயில்ல ஆனா அவளுக்கு ஆகவே கூடாது இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க இத தெரிஞ்சு வச்சிருப்ப பொண்ணு ரூம்ல தலை வாரத்துக்கு சீப்பு வச்சிருக்கும்ல இருக்கும் சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்ன
பாடா தலைவா டேய் டீப் இல்லனா பொண்ணு எப்படி தல வர முடியும் முடியாது தல வரலனா பொண்ணு எப்படி மன வரைக்கு வரும் வரவே மன வரைக்கு வரலனா அந்த மடை எப்படிடா தாளி கட்டுவான் மடையா ஆமா கல்யாணம் நடக்காதே அதனால தான் சொல்றேன் யாருக்குமே தெரியாம சீப் எடுத்து ஒளிச்சு வச்சிரு தலைவா உங்க மூளைய கசக்கனாலும் கசக்கனீங்க கண்ணப்பனாலும் கசக்கிட்டீங்க போடா போடா தலைவா மோசம் போயிட்டமே மூணு சீப் இருக்கு நான் எந்த சீப்பை ஒளிச்சு வைப்பேன் மூணு சீப் அமுக்கு நீ நடக்காதல நடக்காது நல்லா ஊத்துங்கடா உடத்துல ஊத்துறானா சொம்பல ஊத்திக்கிட்டு இருக்கீங்க ஏம்பா என் பொண்டாட்டி எங்க பாத்தீங்களா கிடக்குள்ள பாரியா தச்சி என்ன மாமா குளிச்சு டிரஸ் பண்ணிட்டு பல்லு தேய்ச்சிட்டு இருக்கீங்க உரக்க பேசாதடா குளிக்கும் போது பல் துலக்க மறந்துட்டேன் இந்த ஊத்துங்கடா நிறுத்துங்கடா இவன் ஒருத்தன் குளிச்சா போதும் கிணத்தையே இறைச்ச மாதிரி ஆயிடும் டேய் சட்டு புட்டு குளிச்சுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு வாங்கடா பொண்ணு வீட்டுக்காரன் கேவலமா நினைக்க போறான் நீங்க சும்மா இருங்க மாமா அவங்க கேவலமா நினைச்சிருவானுங்க அவங்களை பத்தி எனக்கு தெரியாது இந்த பாருங்க மாமா அவங்க பல்லு தேய்க்கிறதே பாவம்னு நினைக்கிறவனுங்க எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க காசு வந்த உடனே காரிய காரணங்கள் ஆயிட்டானுங்க கத்தி கத்தி கல்யாணத்தையே நிறுத்துருவ போல இருக்குதே தலைவா ஒரே தகராறா இருக்கு கல்யாணம் நின்னு போடும் போல இருக்கு இந்த ஊர் ஆளுங்களுக்கு தலை பூரா காதுதான் மூளையே கிடையாது ஆமாயா மூளை இருந்தா உங்களோட சம்பந்தம் வச்சிருக்குமா என்னையா சவுக்காரத்தை போட்டு தேய்க்கிறீங்க பாசன சொப்பையே பார்த்தது இல்லையா இன்னைக்காவது நல்லா குளிங்க ஆமாடா இவனோட போன வாரமே குளிச்சாச்சு என்னமா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க உள்ள போய் வேலையை பாருங்க அடடாடாடா பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அப்பந்தல வெடிச்சிடும் போல இருக்கு ஏயா என்ன குளிக்காம இவ்வளவு நேரம் முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சுல மாப்பிளத்துக்காரங்க மாறி மாறி குளிக்காங்க நாங்க எங்க குளிக்கிறது நாங்க குளிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம் என்னது சம்பந்தி முதல் தடவை மூளைக்கு வேலை கொடுத்திருக்கேன் ஒர்க் அவுட் ஆகல என்ன ஆகும் ஐயோ நன்றி தலைவா இன்னும் என்னென்ன நடக்க போகுது பார் என்னோட மூலையில உட்காந்து கண்ணை கசக்கிட்டு அந்த பொம்பளை சொல்லிட்டாருனா அட ஏதோ அறிவு கட்டவா சொல்லிட்டா அதுக்காக இப்படியா அவ புருஷன் கூட தான் காலம் கத்தல காரி துப்பிட்டா காய போட்டு வந்து நிக்கல பண்டைக்கு இதுவா நேரம் அடுத்த வாரம் பாத்துக்கோ முதல்ல கல்யாணத்தை முடிப்போம் எந்திரி காரியம் முக்கியம் இல்ல எந்திரிச்சு தாலி எடுத்து கூடு எந்திரி புள்ள மாப்பிள்ளையாண்டா தாயார் நீங்க என்ன வேணும் தெரியும் அப்பவே சொன்ன இந்த சம்பந்தமே வேணாம்னு கேட்டீங்களா சரி சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் யோ உன் பையன் எங்கயா உன் பையன் எங்கயா அவன் எங்க போய் தொலைஞ்சான் தெரிஞ்சா நானே துணி தந்துட மாட்டேன் நீங்க ஒண்ணு செய்ய மூர்த்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பொண்ணை கொண்டு வந்து மனவரையில உட்காரவீங்க மூர்த்த முடியறதுக்குள்ள அந்த மூதேவியை நானே இழுத்துட்டு வந்துடுறேன் போங்க டேய் பொண்ணை கூட்டியாங்கடா நாய் மந்திரத்தை ஓதியா மடைய வந்துருவான் எல்லாம் கரெக்ட்
அந்த மடையும் தேவையா? மாமனாரே கால வந்து ஆசீர்வாதம் வாங்க. நான் அளந்தா ரெண்டு முழந்தா அடியே, நீ அளந்தா மூணு முழந்தா. தொடப்ப கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்ட பண்ண கூடாது. என்னடே கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, கொல்லு விடுவோம் படுவா. இல்லப்பா, சும்மா தமாஷா தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தான்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் சக்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வெங்கிட்டு. இல்லைன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இனி காரா பூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷான் தமாஷு, மூஞ்சிய மோர கட்டியும் பாரு. அப்பா, இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்ப்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இந்த பாரு, நீ பட்டு பாடினாலும் சரி படாம பாடினாலும் சரி, தப்பு தப்பு தான். தரதல பயில, இல்ல நீ பண்ண தப்புக்கு தண்டனையா? இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பேன். அப்பா போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, வழிகிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. ஆட்டம் தான் போடுவா, அதாவது காலத்துல அதாவது பண்ணி வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான். இல்லைன்னா ரோட்ல போற வர பெண்ணை பார்த்துட்டு பள்ளத்தான் காட்டுவான். அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பள்ள காட்டல? பள்ள காட்டினதோட நிறுத்தலாம்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அப்ப வெட்டருவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல மாட்ட வச்சுட்டானே. நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரியா. என்ன விளையாடுறியா? உள்ளூர்ல எவனாவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கற எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப அசலூர்ல தான் தேடி பிடிக்கணும். யோ, சொல்ல மறந்துட்டேனே. போன வாரம் என் தம்பி வந்திருந்தா, ராஜபாளையம் பிரசிடண்ட் பொண்ணு, சுந்தரி, நல்ல பொண்ணா, ரொம்ப அழகா இருக்கலாம். ஐயோ, அது பெரிய இடமாச்சே, இவனை எப்படி? உனக்கு விவசாய இருக்கா? இவனோட விஷயம் இங்கதான் ஆறுது, வெளியூர்லயும் அவச போகுது. இவா காதும் காதும் வச்ச மாதிரி கழுதைகளை கப்பன் முடிச்சு கபக்கம் வைக்கிறோம். அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். என்னது எல்லாத்துக்குமா? ஆமாங்க, நாங்களும் 10-15 இடத்துல பொண்ணு பார்த்தோம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கல. அந்த அம்மா யாருங்க? உங்க வரவுங்களா? எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடி இருக்கிறவங்க. ஆக உங்க தொகுதிக்கே பொண்ண பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க. பின்ன வரப்போற மருமக எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும். என்னது, உணர்ச்சி வசப்படாதீங்க. எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்த. ஓஹோ, அவ்வளவு பெருசு இல்லையா? இந்த அம்மா யாரு? என் தங்கச்சிங்க. ஏமா, உங்க வீட்டுக்கார வரலையா? அவன் கிடக்குற புறம்போக்கு, அவனை பத்தி என்ன பேசு. என்ன புருஷனை பத்தி பேசின உடனே குப்புன்னு ஏறுது இந்த அம்மாவுக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணமான மறுநாள புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம் சா, அதான் நேரம் இங்க வந்துருச்சு. என்னாச்சு? சாதாரண நூல் பட விவகாரங்க. வாங்கி தர மாட்டேன்டாரா? இல்லைங்க, தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டை ஆகி போயிருச்சுங்க. ஏன் கழுது அங்க போற, இங்கே இருன்னு சொல்லிட்டேன். 15 வருஷம் ஆயிருச்சு. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது லாண்ட்ரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி. ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். புடவை நல்லாவே துவைப்பான், எல்லாம் ஏற்றி. பேசிட்டு இருந்தா எப்படி பொண்ணு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க? அது பொண்ணு ரொம்ப வெக்கப்படுதுங்க. இன்னும் இருக்காதோ என்ன, அந்த காலத்துல நான் வெக்கப்படல. அது சரி, நாம என்ன சினிமா படமா எடுக்கிறோம்,
கையில காபி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு நீ என்ன பண்ற சமையல் ரூம் போய் அந்த பொண்ண பார்த்துட்டு சிக்னல் கொடு நாங்க எல்லாரும் சைடுல கியூல நின்னுட்டு ஜாட மூர்த்தரா பார்த்துட்டு போயிடுறோம் எப்படி அழகு வழி இதுன்னா அசடுல வழி இது வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்கே மகனே வடிவேலு நீ மாட்டினடா சமைக்க தெரியுமா தெரியுமே துணி எல்லாம் துவைப்பியா ம் நானே தான் துவைப்பேன் கணக்கு எல்லாம் போடுவியா ஆ போடுவேனே எங்க 10 நம்பர் வாய்ப்பாடு சொல்ல அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு பரவாயில்லை இதெல்லாம் கேப்பீங்க அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க ஏண்டே பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலைய விரிச்சு போட்டுட்டு நிக்குது இதான் பொண்ணு ஆ இதுதான் பொண்ணா அப்ப அது அது பொண்ணோட அம்மா ஏ சம்பந்தி என்ன கூட்டிங்களா இவங்க தான் தலைய வாரிக்கிட்டு நின்னாங்க ஏங்க நீங்க தான் பொண்ணோட அம்மாவா தாத்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க இங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க நீ என்ன பண்ற